நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம். வணக்கம், நான் சூர்யா சம்பத். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். கில்லான் பள்ளத்தாக்கில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் நீர் விநியோகம் வழக்க நிலைக்கு திரும்பும். சிங்கப்பூரிலிருந்து மலேசியர்கள் தாயகம் திரும்ப அனுமதி மறுக்கப்பட்டதில்லை. நாட்டில் இன்று புதிதாக 865 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் மூவர் உயிரிழந்தனர். அந்த மூன்று உயிரிழப்புகளுமே சபாவில் பதிவானவை என சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். இன்று புதிதாக தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 865 பேரில் 7 வெளிநாடுகளில் இருந்து தொற்றுடன் திரும்பியவர்கள், 858 பேர் உள்நாட்டிலும் தொற்றுக்கு ஆளாகியவர்கள். இவ்வேளையில் 455 பேர் இன்று கோவிட்-19 வைரஸ் தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்து இல்லம் திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். 7456 பேர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 99 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 32 பேருக்கு சுவாச கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இவ்வேளையில் நாட்டில் இன்று புதிதாக ஹந்தியான், புகிட் ஆகிய இரு தொற்று பரவல் சம்பவங்கள் அடையாளம் காணப்பட்டதாக தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா அறிவித்தார். ஸ்லாங்கூர் ஆற்றின் 4 சுத்திகரிப்பு ஆலைகளும் இன்னும் சில நேரத்திற்குள் செயல்பட தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனையடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் நீர் விநியோகம் வழக்க நிலைக்கு திரும்பும் என சுற்றுச்சூழல் நீர்வள அமைச்சர் டத்துஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்தார். சுத்திகரிக்கப்படாத நீர்வளத்தில் மாசு ஏற்பட்ட காரணத்தால் அந்த 4 சுத்திகரிப்பு ஆலைகளின் செயல்பாடுகள் இன்று அதிகாலை நிறுத்தப்பட்டன. எனினும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பு நடவடிக்கைகளை அடுத்து பிற்பகல் 1:30 வாக்கில் நிலைமை சற்று சீரடைய தொடங்கியது. இன்னும் சில மணி நேரங்களில் 4 சுத்திகரிப்பு ஆலைகள் மீண்டும் செயல்பட தொடங்க அனுமதிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் சுமார் 50 லட்சம் பயனீட்டாளர்கள் மீண்டும் நீர் விநியோக சேவையை கட்டங்கட்டமாக பெறுவர் என டத்துஸ்ரீ துவான் இப்ராஹிம் தெரிவித்தார். கோங் ஆற்றில் துர்நாற்றம் வீச காரணமான 3 தொழிற்சாலை பகுதிகளை அமைச்சு அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர் சொன்னார். இன்று அடையாளம் காணப்பட்ட வாடை கடந்த மாத தொடக்கத்தில் கோங் ஆற்றில் கண்டறியப்பட்ட சால்வன் துர்நாற்றத்தை ஒத்திருப்பது பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்தது. ஸ்லாங்கூர் ஆற்று நீர் மாசடைந்திருக்கும் விவகாரத்தை நீர் சுற்றுச்சூழல் அமைச்சு விசாரித்து வருகின்றது. அந்த ஆற்று நீர் மாசடைந்ததால் ஸ்லாங்கூர் ஆற்றின் 1, 2, 3 கட்ட நீர் சுத்திகரிப்பு ஆலைகளிலும் ரந்தாவ் பஞ்சாங் சுத்திகரிப்பு ஆலையிலும் பணிகள் நிறுத்தப்பட்டன. அதனால் கில்லான் பள்ளத்தாக்கின் சில பகுதிகளைச் சேர்ந்த 10 லட்சத்திற்கும் அதிகமான பயனீட்டாளர்கள் பாதிக்கப்பட்டனர். இதற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலமாக பொறுப்பற்ற தரப்பினர் கழிவுகளை வார இறுதியில் அல்லது நள்ளிரவில் இருந்து அதிகாலை வரையிலான காலகட்டத்தில் ஆற்றில் கொட்டுவது கண்டறியப்பட்டிருப்பதாக நீர் சுற்றுச்சூழல் அமைச்சர் டத்துஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்தார். Cuma bagi kita ialah kita dari segi kementerian kita akan tingkatkan keupayaan kaki tangan, peralatan dan sistem dengan itu dia usah. Yang keduanya kita fikir apa alternatif sebab kalau insiden ini berlaku, sekurang-kurangnya kita tak ada alternatif. Tapi dia bukan masa sekejap lah. Dia akan masa 2-3 tahun untuk siapkan satu taps. Dia bukan dalam waktu yang singkat. Tetapi usaha ke arah itu telah pun kita mulakan insyaAllah. ஆற்றில் நச்சுத்தன்மை கொண்ட கழிவுகள் வீசப்படுவது குறித்து தகவல் கொடுப்பவர்களுக்கு சன்மானம் வழங்குவதோடு அவர்களை சிறப்பு செய்வது தொடர்பில் தமது தரப்பு பரிசீலித்து வருவதாக அமைச்சர் கூறினார். நாட்டின் நீர்வளம் தொடர்ந்து சீராக நிர்வகிக்கப்படுவதை உறுதி செய்யும் கடப்பாட்டை அரசாங்கம் கொண்டுள்ளது. 99 விழுக்காடு வரையிலான நீர் விநியோக இலக்கை எட்ட வேண்டும் என்ற தேசிய முதன்மை அடைவுநிலை குறியீடு அடிப்படையில் அம்முயற்சி அமைவதாக பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் தெரிவித்தார்.
2030க்குள் கழிவுநீர் சுத்திகரிப்பு சேவையில் 80 விழுக்காட்டை எட்டவும் நீர் விரயத்தை 25 விழுக்காடு வரை குறைக்கவும் அரசு இலக்கு கொண்டிருக்கிறது. The impact of climate change on water resources alter the availability, quantity and quality of water supply cycle while contributing to extreme weather causing long drought and extreme flood disaster. This will affect the capacity to meet water demand and the implementation of water infrastructure projects. 2020 அனைத்துலக இயற்கை பொருள் பசுமை தொழில்நுட்ப கண்காட்சியையும் மாநாட்டையும் காணொலி வாயிலாக பிரதமர் தொடக்கி வைத்து உரையாற்றினார். இவ்வேளையில் பசுமையை மீட்சியுற செய்யும் முயற்சிகள் தொடர்பில் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முக்கிய அறிவிப்பு செய்யப்படும் என தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் அறிவித்தார். COVID-19 பெருந்தொற்று ஏற்படுத்தியிருக்கும் சுகாதார மறுத்தலை ஒரு படிப்பினையாக கொண்டு பசுமை சார்ந்த மேம்பாடுகளை மறுத்திட்டமிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வீடுகளிலே மக்கள் முடங்கியிருந்த போது பூமி தன்னை மெல்ல புதுப்பித்துக் கொண்டது. தூய்மையான காற்றை சுவாசிக்க முடிந்தது. ஆனால் அது யாவும் குறுகிய காலத்திற்கு மட்டுமே நிலைத்திருந்தது. கட்டுப்பாடுகள் அகற்றப்பட்ட பின்னர் மக்கள் மீண்டும் பழைய வாழ்க்கை முறைக்கே திரும்பினர். எனினும் அந்த பெருந்தொற்று இயற்கையை மீட்சியுற செய்வதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்தியிருப்பதாக தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தெரிவித்தார். COVID-19 வைரஸ் பாதிப்பிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள எந்த அளவிற்கு விரைந்து தடுப்பூசி தேவைப்படுகிறதோ அந்த அளவிற்கு வானிலை மாற்றத்திற்கு உடனடி தீர்வு தேவைப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். பருவநிலை மாற்றம் உணவு உற்பத்திக்கு மறுட்டலாக அமைகிறது. கடல் நீர்மட்ட உயர்வு வெள்ள பேரிடருக்கு வித்திடுகிறது. இதனால் உணவு தேவை, சுகாதார பாதுகாப்பு, பல்லுயிர்களின் வாழ்க்கை நிலை ஆகியவை பாதிக்கப்படுகின்றன. எனவே வானிலை மாற்றத்திற்கு எதிரான தீவிர முயற்சிகள் இப்போதே எடுக்காவிட்டால் அதன் விளைவுகளை பின்னர் சமாளிப்பது மிகவும் கடினமாயிருக்கும் என தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் குறிப்பிட்டார். ஆதலால் நாட்டின் மேம்பாடுகள் பசுமையை மீட்சியுற செய்யும் முயற்சிகளாக அமைவது மிக அவசியம் என அவர் கூறினார். காணொலி வாயிலாக நடத்தப்படும் அனைத்துலக பசுமை தொழில்நுட்பம் மீதான மாநாட்டையும் கண்காட்சியும் தொடக்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். சபா கோத்தா கினபாலுவில் உள்ள கப்பாயான் சிறைச்சாலையிலும் அதன் பணியாளர் தங்கும் இடத்திலும் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமல்படுத்தப்படும். அந்த உத்தரவு நாளை தொடங்கி நவம்பர் 2 வரை 14 நாட்களுக்கு நடப்பில் இருக்கும் என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். அந்த உத்தரவின் அமலாக்கம் 2914 கைதிகள், 597 சிறைச்சாலை பணியாளர்கள் என மொத்தம் 3511 பேரை உட்படுத்தியிருக்கும். சம்பந்தப்பட்ட சிறைச்சாலையில் COVID-19 தொற்று சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. அதனை கருத்தில் கொண்டே இன்றைய சிறப்பு கூட்டத்தின் போது அப்பகுதியில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை அமலுக்கு கொண்டுவரும் முடிவு எடுக்கப்பட்டதாக டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி கூறினார். இதனிடையே சிறைச்சாலைகளில் புதிய SOP நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகள் நடைமுறைப்படுத்தப்படும். புதிய கைதிகள் தற்காலிக மையத்தில் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்ட பின் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுவர் என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். கைதிகளும் ஸ்வாப் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவர். முடிவு வெளியிடப்படும் வரை அவர்கள் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்படுவர். தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே அவர்கள் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுவர் என டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் கூறினார். கில்லான் பள்ளத்தாக்கிலும் சபாவிலும் விதிக்கப்பட்டிருக்கும் நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அதிகமான தளர்வுகளை கொண்டிருப்பதாக கூறப்படுவது தொடர்பில் சுகாதார அமைச்சு உள்ளிட்ட தொடர்புடைய அமைச்சுகளின் மதிப்பீட்டுக்காக அரசாங்கம் தற்சமயம் காத்திருக்கிறது. கூடிய விரைவில் அந்த உத்தரவு தொடர்பான அடுத்த கட்ட முடிவு அறிவிக்கப்படும் என டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். கில்லான் பள்ளத்தாக்கிலும் சபாவிலும் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை விதிக்கும் முன் பல்வேறு விவகாரங்களை கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. கண்காணிப்பு நடவடிக்கைகளை அது எளிமையாக்கலாம் என்றாலும் அதனால் ஏற்படும் விளைவுகளை துல்லியமாக ஆராய வேண்டியிருப்பதாக டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கூறினார். மக்களின் நடமாட்டம் முற்றாக கட்டுப்படுத்தப்படும் பட்சத்தில் பொருளாதார துறைகள் பாதிப்புறும் என்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.
சபாவிலும் கில்லான் பள்ளத்தாக்கிலும் தற்போது அமல்படுத்தப்பட்டிருக்கும் உத்தரவின் கீழ் மக்களின் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்படுவதுடன் பொருளாதாரத் துறைகள் வழக்கம்போல் இயங்க அனுமதிக்கப்படுகின்றன. எனினும் அது குறித்து சுகாதார அமைச்சு மேற்கொள்ளும் மதிப்பீட்டுக்காக தமது தரப்பு காத்திருப்பதாக அவர் சொன்னார். இவ்விவகாரம் தொடர்பில் மக்களிடமிருந்து பல்வேறு புகார்கள் பெறப்பட்டுள்ள போதும் சுகாதாரம், பொருளாதாரம், வாழ்வியல் ஆகிய கூறுகளை கருத்தில் கொள்ள வேண்டும் என அமைச்சர் விளக்கினார். மற்றொரு விவகாரத்தில் சிங்கப்பூரில் வேலை செய்யும் மலேசியர்கள் தாயகம் திரும்புவதற்கு ஒருபோதும் அனுமதி மறுக்கப்பட்டதில்லை என டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். சிங்கப்பூரில் இருந்து நாடு திரும்ப விரும்பும் மலேசியர்கள் மலேசிய குடிநுழைவுத் துறையின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் மை டிராவல் பாஸ் அனுமதிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். குறைந்தது 3 மாதங்கள் வேலை செய்த பின்னர் குறுகிய விடுமுறைக்கு திரும்பும் பிசிஏ பயண திட்டத்தை பயன்படுத்த விரும்பாத மலேசியர்கள் ஜோஹூர் பார்வில் உள்ள சுல்தான் இஸ்காண்டார் கட்டடத்திற்கு அல்லது சுல்தான் அபுபாக்கர் வளாகத்திற்கு நேரடியாக செல்லலாம். அதற்கு பின்னர் 14 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்தும் நடவடிக்கைக்கு அவர்கள் உட்படுத்தப்படுவார்கள் என அமைச்சர் கூறினார். மேல் விவரங்களுக்கு மலேசிய குடிநுழைவுத்துறை அல்லது வெளியுறவு அமைச்சை நாடலாம். புத்ராஜயாவில் கோவிட்-19 வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்த கிருமிநாசினி திரவம் தெளிக்கும் நடவடிக்கையுடன் துப்புரவு பணிகளுக்காக அரசாங்கம் 26 லட்சம் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. அனைத்து அரசாங்க கட்டடங்கள், பள்ளி வாசல்கள், பேரங்காடிகள், பொது இடங்கள் ஆகியவற்றில் கிருமி தொற்று நீக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என கூட்டரசு பிரதேச அமைச்சர் தான்ஸ்ரீ அன்வார் மூசா தெரிவித்தார். அரசாங்க நிர்வாக மையங்களில் அடிக்கடி கிருமிநாசினி திரவம் தெளிக்கப்படுவது அவசியம். பல்வேறு நிர்வாக பணிகளுக்காக பொதுமக்களில் பலரும் அடிக்கடி செல்லும் இடங்களாக அவை விளங்குவதாக தான்ஸ்ரீ அன்வார் மூசா தெரிவித்தார். கோவிட-19 வைரஸ் தொற்று பரவலை தடுக்கும் எஸ்ஓபி, நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகள் தொடர்பான விழிப்புணர்வு இயக்கங்களை மேற்கொள்வதற்கென கோலாலம்பூர் புத்ராஜயாவில் உள்ள 600 மக்கள் குடியிருப்பு கழகங்களுக்கு சிறப்பு ஒதுக்கீடாக தலா 1000 ரிங்கிட்டும் 3000 ரிங்கிட்டும் வழங்கப்பட்டது. புத்ராஜயா பிரசன்ட் 4 மேற்கொள்ளப்பட்ட கிருமி தொற்று நீக்கும் பணிகளை பார்வையிட்ட பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். பேராக்கில் 3 பள்ளிகள் இன்று தொடங்கி 7 நாட்களுக்கு மூடப்பட்டன. சம்பந்தப்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் சிலருக்கு கோவிட-19 தொற்று கண்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதையடுத்து அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக பேராக் மாநில கல்வி, மனித மூலதன மேம்பாடு நல விவகாரங்களுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் ரஸ்மான் ஜக்காரியா தெரிவித்தார். பரிட் முந்தார் தனாகபூன் தேசிய பள்ளி, ஈப்போ கிளேபாங்ஜயா தேசிய பள்ளி மற்றும் அமினுடின் பாக்கி இடைநிலைப் பள்ளி ஆகிய 3 பள்ளிகள் மூடப்பட்டன. சம்பந்தப்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் சிலருக்கு கடந்த 16 தேதி கோவிட-19 தொற்று கண்டது உறுதிப்படுத்தப்பட்டது. கிருமிநாசினி தெளிக்கும் நடவடிக்கைகளுக்காக தொடர்புடைய பள்ளிகள் இம்மாதம் 25 தேதி வரை மூடப்படும் என ரஸ்மான் ஜக்காரியா தெரிவித்தார். கோவிட-19 தொற்று பரவலால் பேராக்கில் இதுவரை 4 பள்ளிகள் மூடப்பட்டன. இவ்வேளையில் லாரூட், மதாங், சிலாமா மாவட்டங்களில் இதற்கு முன் மூடப்பட்ட 6 பள்ளிகளும் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. இதனிடையே மலாக்கா ஜாசின் சிம்பாங் பேகோ இடைநிலைப் பள்ளி மாணவரின் பெற்றோருக்கு தொற்று கண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அப்பள்ளி 7 நாட்களுக்கு மூடப்பட்டது. கிருமிநாசினி தெளிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக அந்த பள்ளி அடுத்த வாரம் 25 தேதி வரை மூடப்பட்டிருக்கும் என மலாக்கா ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ நோர் எஃபாண்டி அஹமத் தெரிவித்தார். அப்பள்ளியில் பயிலும் சுமார் 700 மாணவர்களும் கோவிட-19 மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். எனினும் இதுவரை மருத்துவ பரிசோதனை முடிவுகள் பெறப்படவில்லை என்றும் டத்தோ நோர் எஃபாண்டி கூறினார். கிளாந்தானில் கோவிட-19 தொற்று பரவலை தடுக்கும் எஸ்ஓபி, நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறையை பின்பற்றுவோரின் விகிதம் 95% எட்டியது. அந்த பெருந்தொற்றின் அபாயம் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஓங்கி இருப்பதை அந்த விகிதம் காட்டுவதாக மாநில போலீஸ் தலைவர் டிசிபி ஷஃபின் மமத் தெரிவித்தார். நிர்ணயிக்கப்பட்ட விதிகளை மக்கள் புதிய வாழ்க்கை முறையாக வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். Mereka semua patuh. Saya tengok semua rakyat kita pun dah berhati-hati sekarang ni. Semalam pun saya keluar dalam keadaan yang tidak beruniform, saya sendiri pantau, ramai yang patuh. Jadi inilah yang kita nak patuhi SOP ini dan kita dapat mengelakkan virus berkembang di negeri kita.
Kelantan, Pasir Mas, Tasik Raja Sandayil, SOP விதிகளின் நடைமுறையை பார்வையிட்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். கடந்த மார்ச் முதல் இம்மாதத்தின் முதல் இரு வாரங்கள் வரை விதிகளை மீறியவர்களுக்கு எதிராக 986 அபராதங்கள் விதிக்கப்பட்டன. அதில் அதிகமான அபராதங்கள் முகக்கவசம் அணியாத குற்றத்திற்காக விதிக்கப்பட்டவை. 14 நாட்கள் சிறை, 1000 ரிங்கிட் அபராதம். சுகாதார அமைச்சின் உத்தரவின்படி தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள தவறிய முன்னாள் குத்தகையாளருக்கு மலாக்கா 1000 குரோ நீதிமன்றம் அந்த தண்டனையை விதித்தது. 32 வயதான மாட் ஷாஃப்ரிசான் சாலே தம் மீதான குற்றத்தை நீதிபதி முகமது நசரின் அலி ரஹீம் முன்னிலையில் ஒப்புக்கொண்டார். கடந்த மாதம் 29 தேதி பெர்சியாரான் பினாபிசான் சுங்காய் ஊடாங் நிர்வாக கட்டடத்தில் தனிமைப்படுத்திக் கொள்ளும்படி மாட் ஷாஃப்ரிசானை சுகாதார அமைச்சு பணித்திருந்தது. வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ உத்தரவை மீறிய குற்றத்திற்காக 1988 ஆண்டு தொற்றுநோய் தடுப்பு கட்டுப்பாட்டு சட்டத்தின் 24 பிரிவின் கீழ் மாட் ஷாஃப்ரிசான் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த மாதம் 26 தேதி நடைபெற்ற சபா மாநில தேர்தலில் வாக்களிப்பதற்காக கோத்தா கினபாலுவுக்கு சென்று தீபகற்ப மலேசியாவுக்கு திரும்பிய மாட் ஷாஃப்ரிசானுக்கு இளஞ்சிவப்பு வளையம் அணிவிக்கப்பட்டு 14 நாட்கள் வரை தனிமைப்படுத்திக் கொள்ளும்படி உத்தரவிடப்பட்டார். ஆனால் தனிமைப்படுத்தும் மையத்திலிருந்து வெளியேறி அன்றாட தேவைப் பொருட்களை வாங்குவதற்காகவும் பணியிடத்திற்கும் அவர் சென்றது விசாரணையில் தெரியவந்தது. மேலும் சில உள்நாட்டு செய்திகளை காண்போம். மாவட்ட அளவிலான திட்டங்களை மேற்கொள்வதற்கும் வளங்களை ஆக்கப்பூர்வமாக பகிர்ந்தளிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் துல்லியமான புள்ளி விவரங்கள் தேவை. மேம்பாட்டு திட்டங்களை திறம்பட மேற்கொள்ள அது வழிவகுக்கும் என பிரதமர் துறையின் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் முஸ்தபா முகமத் தெரிவித்தார். Dalam usaha meningkatkan kesejahteraan rakyat, pastinya memerlukan keputusan yang dibuat dengan betul serta berasaskan bukti dan fakta yang menyeluruh dan mencukupi. புத்ராஜயாவில் 2019 ஆண்டுக்கான மை லோக்கல் ஸ்டாட்ஸ் எனப்படும் மாவட்ட ரீதியிலான பல்வேறு துறைகளை உட்படுத்திய புள்ளி விவர குறிப்பை வெளியிட்ட போது அமைச்சர் இவ்விவரங்களை வெளியிட்டார். மக்கள்தொகை, குடியிருப்பு, ஆட்பலம், குடும்ப வருமானம், செலவு, கல்வி தகுதி, சுகாதார நிலை என 20 துறைகளை உட்படுத்தி மை லோக்கல் ஸ்டாட்ஸ் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் மலேசியாவின் அண்மைய நிலவரம் குறித்த உண்மையான தோற்றத்தையும் அவ்வறிக்கை காட்டுவதாக அமைச்சர் சொன்னார். அத்துடன் மக்களின் நல்வாழ்வுக்காகவும் நாட்டின் மேம்பாட்டுக்காகவும் அரசாங்கம் கொள்கைகள் இயற்றவும் நடைமுறைப்படுத்தவும் இந்த அறிக்கை முக்கிய வழிகாட்டியாக இருக்கும் என்றார் அவர். புதிய தொற்றின் அபாயம், மருத்துவ தொழில்நுட்ப மாற்றம் ஆகியவற்றினால் நாட்டின் சுகாதாரத்துறை புதிய சவாலை சந்தித்துள்ளது. எனினும் மக்களின் சுகாதார சிகிச்சைக்கான தேவையை பூர்த்தி செய்ய 2018 ஆண்டு வரையில் அரசாங்கம் 154 மருத்துவமனைகள், 90 சுகாதார கிளினிக்குகள் ஆகியவற்றின் மூலமாக மருத்துவ சேவையை ஏற்படுத்தியிருப்பதாக நாட்டின் புள்ளி விவரத்துறையின் தலைவர் டாக்டர் முகமது உசின் மஹிதீன் தெரிவித்தார். மருத்துவமனைகள், சுகாதார கிளினிக்குகள் ஆகியவற்றுடன் நாட்டில் 1791 கிராமப்புற கிளினிக்குகள், 343 சமூக கிளினிக்குகள் ஆகியவை செயல்படுகின்றன. நாட்டின் சுகாதார தேவையை பூர்த்தி செய்யும் அதேவேளை அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக 1486 போலீஸ் நிலையங்கள், 316 தீயணைப்பு நிலையங்கள் செயல்படுகின்றன. இதனிடையே நாட்டில் குற்றச்செயல்களின் எண்ணிக்கையும் குறைந்திருப்பதாக புள்ளி விவரத்துறையின் தலைவர் டாக்டர் முகமது உசிர் மஹிதீன் தெரிவித்தார். 2018 ஆண்டை காட்டிலும் கடந்த ஆண்டு சொத்துடைமை சார்ந்த குற்றச்செயல்களின் எண்ணிக்கை 6.7 விழுக்காடு குறைந்தது. இன்று காலை வெளியிடப்பட்ட மை லோக்கல் ஸ்டட்ஸ் எனப்படும் மாவட்ட ரீதியிலான பல்வேறு துறைகளை உட்படுத்திய புள்ளி விவர குறிப்பில் இந்த விவரங்கள் யாவும் இடம்பெற்றுள்ளன. குரலும் விளக்கமும் குரல் 387 இன்சொல்லால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொல்லால் தான் கண்டனைத்து உலகே. வாக்கில் இனிமையும் பிறர்க்கு வழங்கி காத்திடும் தன்மையும் கொண்டவர்க்கு இவ்வையகமே வசப்படும் என்கிறார் திருவள்ளுவர். நாளை பிற்பகல் மணி 1:30 மை ஃப்ரீவியூ அலைவரிசை 1-2-3 தமிழ்ச் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.